வரைக்கும் வீ ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நமக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. அனைவருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்னைக்கான வீடியோ பதிவில் ஜோதிட சாஸ்திரத்தின் படி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதமாகவே பார்க்கப்படுதுங்க. இந்த மாதத்தில் வியாழன் உள்பட 9 கிரகங்களினுடைய ராசியில் மாற்றங்கள் ஏற்படும். இது அனைத்து ராசிக்காரர்களிலும் நேரடி ராசி மாற்றத்தையோ சிலருக்கு சுப பலன்களையும் சிலருக்கு அசுப பலன்களையும் ஏற்படுத்துங்க. ஜோதிட சாஸ்திரத்தின் படி சுமார் 12 ஆண்டுகளுக்கு அப்புறமா தேவகுரு பிரகஸ்பதி தன்னுடைய சொந்த ராசியான மீனத்தில் பயிற்சியாக போகிறாரு. ஏப்ரல் 13 தேதி காலையில் 11:23 மணிக்கு தேவகுரு வியாழன் ராசியில் மாறுகிறாரு. குரு பகவானினுடைய ராசி மாற்றத்தால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சுப பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். குரு பகவானினுடைய ராசி மாற்றத்தால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகம் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதிலும் குறிப்பாக இந்த 6 ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் கிடைக்கப் போகுது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அந்த 6 ராசிக்காரர்கள் யார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போ விளக்கமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே நேர்களை, வாங்க இப்போ நாம் குருவின் பார்வையால் அதிர்ஷ்டம் பெற போகிற அந்த 6 ராசிக்காரர்கள் யாரு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல இப்ப நாம விளக்கமா பார்க்கலாம். குரு பார்க்க கோடி நன்மை என்பது பழமொழிங்க. 12 ஆண்டுகளுக்கு பிறகு மீன ராசியில ஆட்சி பெற்று அமரப்போகும் குரு பகவானினுடைய பயணத்தாலையும் பார்வையாலையும் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகுது, அதிர்ஷ்டமும் பணவரவும் கோடீஸ்வர யோகமும் யாருக்கெல்லாம் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். குரு பகவானினுடைய சுபக்கிரகம் பொன்னவன் என்று போற்றப்படும் குரு பகவான் ஒரு ராசியில் ஓராண்டு காலம் பயணம் செய்வார். கடந்த சில ஆண்டு காலமாகவே அதிசாரம், வக்ரம், நேர்பயணம் அப்படின்னு 3 ராசிகளில் பயணம் செய்தார். இனி குரு பகவானினுடைய பயணம் மீன ராசியில் இருக்க போகுது. சனி பகவானின் வீடான கும்ப ராசியில் பயணம் செய்யும் குரு பகவான் இனி தன்னுடைய சொந்த வீடான மீன ராசியில் ஓராண்டு காலம் பயணம் செய்ய போகிறார். இங்கிருந்து குரு பகவானினுடைய பார்வை சில ராசி களின் மீது விழுது. குரு அமர்ந்த இடத்தினாலும் குருவினுடைய பார்வையாலும் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகுது இந்த 6 ராசிக்காரர்களுக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். குரு அமர்ந்த இடத்தை விட குரு பார்க்கிற இடங்கள் தான் அதிக பலன்கள் கிடைக்குங்க. கும்ப ராசியில் இருந்த மீன ராசிக்கு இடப்பயிற்சியாகும் குரு பகவானின் பார்வை இந்த முறை எந்த ராசிக்காரர்களின் மீது விழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வகையில் நாம் முதல்ல பார்க்க போகிற ராசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரங்கங்க. ரிஷப ராசிக்காரர்களுக்கு 10th வீட்டில் அமர்ந்திருக்க குரு பகவான் இனி லாபஸ்தானத்திற்கு செல்ல போகிறாரு. செய்கிற தொழில் லாபம் அதிகரிக்கும், பொருளாதார நெருக்கடிகள் நீங்கும், வேலை செய்கிற இடத்துல இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வருங்க. ஜென்ம ராகவும் இடப்பெயர்ச்சி அடைந்து விட்டதால் மனக்குழப்பங்கள் நீங்கும். குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 3, 5, 7 வீடுகளின் மீது விழுவதனால முயற்சிகள் பலித்தமாக்கும். திருமண சுப காரியம் அனைத்தும் கைகூடும். புத்திர பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். வியாழன் ரிஷப ராசியின் வருமான ஸ்தானத்தில் நுழைய போகிறாரு. இந்த காலகட்டத்தில் குருவினுடைய வருகையால் நிதிநிலை உங்களுக்கு மேம்படும். மேலும் குரு பகவானினுடைய இந்த மாற்றத்தின் போது திடீர் பண ஆதாயங்களும் ஏற்பட வாய்ப்பிருக்கு. குடும்ப உறவுகளில் இனிமை இருக்கும். வியாபாரத்தில் கிடைக்காமல் இருந்த தொகை இப்பொழுது உங்களுடைய கைக்கு கிடைக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மேஷங்க. மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு வியாழனின் பெயர்ச்சியானது மேஷ ராசியின் 12th வீட்டில் இருக்கும். இதன் காரணமாக வெளிநாடுகளுக்கு செல்லும் வாய்ப்பும் உண்டாகும். திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுங்க. பயணத்தின் போது ஆன்மீக பணிகளில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். குழந்தைகளால் நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். வெளிய குருவால் செலவுகள் அதிகரிக்கும். உங்களுடைய ராசிக்கு 4, 6, 8 இடங்களில் பார்வை படுதுங்க. உங்களுடைய சிலர் கடன்பட்டாவது சொந்த வீடு கட்டிடுவீங்க. புதிய வாகனங்கள் அமையவும் வாய்ப்பிருக்கு. உறவினர்களுடனான பகை நீங்கும். அதிகார பதவியில் இருக்கிறவங்க உதவுவாங்க. தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை அன்று வழிபடுங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகம். கடக ராசிக்காரர்களே, உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் பயணம் செய்த குரு பகவான் இனி 9th வீடான பாக்கியஸ்தானத்தில் பயணம் செய்கிறாரு. குரு பகவான் அமர்ந்த இடம் அற்புதமான இடம். அதே போல குரு பகவானின் பார்வையும்
பலனையும் உங்களுடைய ராசிக்கு கிடைக்கிறதுனால மன உளைச்சலிலிருந்து மீட்சி அடைவீங்க. பரிய அளவில் அதிர்ஷ்டமும் யோகமும் உங்களை தேடி வரப்போகுது. உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 5 வீடுகளின் மீது குரு பகவானினுடைய பார்வை விழறதுனால இளைய சகோதரர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளால் சுப காரியங்கள் நடைபெறும். குரு பகவானின் பயிற்சியானது கடக ராசிக்காரர்களுக்கு பெரும் அதிர்ஷ்டமாகவே இருக்கப் போகுது. இதன் காரணமாக இந்த காலத்தில் அதிர்ஷ்டத்தின் ஆதரவு முழுமையாக கிடைக்கப்பெறுவீங்க. இந்த காலத்தில் பணியிடத்தில் நீங்கள் செய்கிற பணிகள் பாராட்டப்படும். ஊதியம் உயரும் வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கு. இது தவிர இந்த காலத்தில் வணிகம் செய்பவர்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும். வியாபாரத்தில் வருமானமும் உங்களுக்கு அதிகரிக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னி. கன்னி ராசிக்காரர்களே, கவலையோடு இருந்த உங்களுக்கு சந்தோஷமும் மன நிம்மதியும் கிடைக்கப் போகுது. குரு பகவானின் பார்வை உங்களுடைய ராசிக்கு நேரடியாக கிடைக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டம் தேடி வரப்போகுது. ராகு கேதுவின் பயணத்தினாலும் உங்களுடைய பிரச்சினைக்கு முடிவு வரப்போகுது. கொடுத்து ஏமாந்து போன பணம் வீடு தேடி வரும். கடன் பிரச்சினைகள் முடிவுக்கு வரும். குருவின் பார்வை லாபஸ்தானத்தின் மீது முயற்சி ஸ்தானத்தின் மீது விடறதுனால செய்கிற தொழிலில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வியாழன் அதனுடைய 7வது வீட்டில் சஞ்சரிக்கும் பொழுது இதன் காரணமாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் சாதகமான மாற்றங்களை கொண்டு வரும். கன்னிராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் குடும்பத்துடன் பயணம் செய்வதன் மூலமாக சில மகிழ்ச்சியான தருணங்களை கழிக்க முடியும். இது தவிர திருமணம் ஆகாதவர்களுக்கும் குரு பயிற்சியில் திருமணம் நடைபெற வாய்ப்பு இருக்கு. கன்னிராசியினருக்கு இந்த குரு பயிற்சியானது பெரும் யோகத்தையும் அள்ளி கொடுக்க போகுதுங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிகம். விருச்சிக ராசி நேயர்களே, செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசியினரே, உங்களுடைய ராசிக்கு 5வது வீடான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு பகவான் பயணம் செய்கிறாரு. பூர்வீக சொத்துக்கள் மூலமாக பணவரவு வரக்கூடுங்க. பிள்ளைகள் மூலமாக நல்ல செய்திகள் தேடி வரும். சுபகாரியங்கள் நடைபெறும். உங்களுடைய ராசியின் மீது குரு பகவானின் பார்வை விழறதுனால குருவின் பார்வையால் கடந்த சில ஆண்டு காலமாக பட்ட கஷ்டங்களும் விடிவு காலம் பிறக்கப் போகுது. 7.5 சனியான பட்ட கஷ்டமும் ஜென்ம குருவினால் ஏற்பட்ட மனக்குழப்பங்களும் நீங்க போகுது. குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் பாக்கியஸ்தானங்களின் மீது விழறதுனால நன்மை தரும் அமைப்பாகும். தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கக்கூடும். அப்பாவின் உடல் நலம் ஆரோக்கியம் நலமடையும். ஆன்மீக பயணமும் நீங்கள் மேற்கொள்வீங்க. பெண்களுக்கு இழுபறியாக இருந்த காரியம் சாதகமாக முடியும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். செயல் திறமையும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு அலுவலக வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியும் இருக்கலாம். கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயற்சி செய்வீங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் ஆகியவை கிடைக்கப்பெறுவீங்க. வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் கடின உழைப்புக்கு அப்புறமா முன்னேற்றம் அடைவாங்க. எதிர்பார்த்த ஆர்டர்கள் வந்து சேரும். பங்குதாரர்களிடம் இருந்து வந்த சச்சரவுகள் நீங்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பம்ங்க. கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம குருவாக பயணித்த குரு பகவான் இனி 2வது வீட்டிற்கு இடப்பெயர்ச்சியாகி கும்ப குருவாக பயணம் செய்ய போகிறார். இதனால் பொருளாதார நெருக்கடிகள் நீங்கும். பணவரவு அபரிமிதமாகவே இருக்கும். ராகுவின் பயணமும் சாதகமாக இருக்கிறதுனால பல வழிகளில் இருந்தும் பணம் உங்களுக்கு வரும். பெண்களுக்கு இது மகிழ்ச்சியான குரு பயிற்சியாகவே அமையப்போகுது. பொன் நகை சேர்க்கை அதிகரிக்கும். குரு பகவானின் பார்வை உங்களுடைய ராசிக்கு 6, 8, 10 வீடுகளின் மீது விழறதுனால புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும். நோய்கள் வெளிப்பட்டு நீங்கும். மரணத்திற்கு ஒப்பான கண்டங்கள் விலகும். நீங்க உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் ஏதேனும் மாற்றங்களை எதிர்நோக்கி இருந்தால் அதில் சிறப்பான மாற்றங்களை பெறுவீங்க. வெளியூர் வெளிநாடு தொடர்பான தொழில் வாய்ப்புகள் தொழில் தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் மேன்மை தரக்கூடியதாகவே இருக்கும். புதிய வேலை முயற்சிகள் சாதகமாகவே அமையும். திருமண தடைகள் நீங்கி நல்ல வரன் கைகூடும். உங்களுக்கு சௌபாக்கியங்கள் கூடும். தந்தையின் உடல் நலம் மேம்படும். குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். ஜோதிடத்தில் குரு முழு சுபர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. மற்ற கிரகங்கள் மோசமான இடத்துல அமர்ந்திருந்தாலும் குரு நற்பலன்களை தரக்கூடிய அமைப்பில் இருந்தா அவருடைய வாழ்க்கையில் சிறப்பான இடத்தை பெறக்கூடியவராக இருப்பாரு. சுபக்கிரகமான அதிசார குரு
இந்த ஆறு ராசிக்காரர்கள், அதாவது மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம், கும்பம், இந்த ஆறு ராசிக்காரர்கள் மீது அவருடைய பார்வை படுவதால் அவர்கள் ராஜயோகம் பெற போறாங்க. நேர்களே, இன்னைக்கான பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, அண்ட் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற பல ஆன்மீக தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.